ஆக்டர் மாரிமுத்து சார் மரணம் இந்த தமிழ் மக்களை ரொம்பவே வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. எதிர்நீச்சரில் குணசேகரங்கிற கேரக்டரில் மக்கள் மனசில் ரொம்ப மிங்கிளானவர்னு சொல்லலாம். ஸோ அவரோட திடீர் மரணம் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. சின்னத்திரை பெரிய திரை அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பேர் அதிர்ச்சி தான். நேற்று வரைக்கும் எதிர்நீச்சல் சீரியல் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக ஓடி இருக்கும். அதில் ஒரு அழியாத கேரக்டர் ஒரு பீக்கான கேரக்டர் யார் அப்படின்னா ஆதி குணசேகரன் சார். அவரோட நடிப்பை யார்னாலையுமே வந்து பீட் பண்ண முடியாது. அவ்வளோக்கு வந்து கரெக்டாக ரியாலிட்டியாக நேச்சுரலாக நடிச்சிருப்பார். அவரோட பேச்சு எல்லாமே அவராக வந்து பேசுகிறது தான், ரொம்ப திறமையாக வந்து பேசியிருப்பார். ஸோ அவரோட மரணம் வந்து யாராலையுமே நம்ப முடியலை. இன்றைக்கி அவர் எப்பவும் போல் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு டப்பிங் பேசுகிறதுக்காக போயிருக்காரு. எதிர்நீச்சல் சீரியல் டப்பிங்காக தான் போயிருக்காரு. அங்கே திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அடுத்த செகண்டே வந்து உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே இருந்த எல்லாரும் வந்து சரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காங்க, உடனே டாக்டர் இல்லை அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அதிர்ச்சி அங்கே பக்கத்தில் இருந்த மக்களுக்கு வந்து தாங்கிக்கவே முடியாமல் நம்ப முடியாமையும் இருந்திருக்கு. இப்போ மாரிமுத்து சாரோட உடல் வந்து சென்னை வடபழனியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ வச்சுருக்காங்க. இன்று காலையில் எதிர்நீச்சல் சீரியலுக்காக டப்பிங் பேச டப்பிங் தியேட்டருக்கு சார் போயிருக்காரு. அங்கே கமலேஷ் உள்ளிட்ட நிறைய ஆக்டர்ஸ் இருந்திருக்காங்க. டப்பிங் பேசி கொண்டிருக்கும் போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு பக்கத்தில் வந்து கமலேஷ் சார் இருந்திருக்காரு. ஸோ உடனே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் இவரோட உடலை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இவங்க வந்து ஆல்ரெடி காலம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எதிர்நீச்சல் ஆக்டர்ஸ் நடிகைகள் நடிகர்கள் அப்புறம் சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து வந்திருக்காங்க. நடிகர் மாரிமுத்து சாரோட சொந்த ஊர் வந்து தேனி. ஸோ அங்கே வந்து நம்ம அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே டிசைட் பண்ணியிருக்காங்க. மாரிமுத்து சாரோட வந்து கேரக்டர் எதிர்நீச்சலில் தான் வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. இருந்தாலும் அவர் நிறைய படத்துக்கு இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே சமயம் தற்போது வெளியிட்டுள்ள ஜெயிலர் இப்போ ஓடிட்டுருக்கு, அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பாரு. அவரோட ரியாலிட்டி ஷோ வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சேனலில் பார்த்தேன், ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதாவது அவர் வந்து மூட நம்பிக்கைகள் ஜோசியத்தை வந்து எதிர்த்து பேசியிருந்தார். அது வந்து ரொம்பவே வந்து பீக்கில் போச்சு, ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்து மூட நம்பிக்கைகளையும் ஜோசியத்தையும் வந்து முழுக்க நம்ப மாட்டேன் அப்படின்னு அதில் சொல்லி அறிவு பண்ணி பேசியிருப்பார். அது ரொம்பவே பீக்காச்சு. மக்கள் எல்லாருமே வந்து ரசித்து பார்க்குற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. சென்னையில் இப்போ பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரோட உடலை வச்சுருக்காங்க. எதிர்நீச்சலில் அவரோட நடித்த நடிகை நடிகைகள் அப்புறம் சினிமா நட்சத்திரங்கள் எல்லோரும் வந்து அவங்க உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு ரொம்பவே பார்த்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அந்தளவுக்கு வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் அஞ்சலி செலுத்தி முடித்ததுக்கப்புறம் அவரோட சொந்த ஊரான தேனி பசுமலையை நோக்கி வந்து உடலை எடுத்துகிட்டு போய் அங்கே தான் அடக்கம் செய்வாங்க. ஸோ அது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உடலை வந்து பசுமலை தேருக்கு கொண்டு போயிட்டு அங்கே அடக்கம் பண்ணணும், அவங்க சொந்த ஊராக தான் அந்த ஊரில் தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இழப்பு கண்டிப்பாக எதிர்நீச்சல் ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே பெரிய இழப்பாக இருக்கும். அந்த சீரியலில் நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுது வந்து புலம்புறாங்க. அவங்க கூட நடித்த நடிகை நடிகைகள் கண்டிப்பாக இவரோட இழப்பை கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா எல்லா கட்டத்துலேயும் அவங்க கூட இருந்து சீரியல் வந்து டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும். திடீர்னு பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஒரு நொடி பொழுதில் வந்து உயிர் பிரிந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் தாங்க முடியாது. இது எப்படி வந்து எதிர்நீச்சல் தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. எதிர்நீச்சல் டீம் வந்து எப்படி இந்த சீரியலை வந்து ரன் பண்ணி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் அந்த கேரக்டர் மட்டும்தான் அதில் வந்து பீக் ஆனது, அவரை வச்சு தான் அந்த சீரியலே மூவ் ஆச்சு. ஸோ எப்படி எதிர்நீச்சல் டீம் வந்து கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அவருக்காகவும் அவரோட ஃபேமிலிக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். ஸோ மாரிமுத்து சாரோட இழப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். அவர் ரொம்ப நல்ல கேரக்டர் தான். அவர் ஒரு தைரியமான ஒரு சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் ஆதி குணசேகரன் சார் மக்கள் மனதில் எப்போவுமே ஒரு நீங்கா இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அவரோட அந்த ஆதி குணசேகரனுங்கிற கேரக்டர் எப்போவுமே மக்கள் மனசில் அழியவே அழியாது. மாரிமுத்து சாருக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிப்போம். அவருடைய குடும்பத்துக்காகவும் நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிப்போம். கண்டிப்பாக அவருடைய ஆத்மா இறைவன் இடத்துல சேரணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அவருக்காக